வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு நாளை மறுநாள் முடிவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை. நாட்டில் கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள 130 மாவட்டங்களில் சிவப்பு மண்டலங்களாக அறிவித்தது உள்துறை அமைச்சகம். தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களாக அறிவிப்பு. சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாவட்டங்களை அடையாளம் காண வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இந்தியா திரும்ப 32,000 மேற்பட்டோர் விண்ணப்பம். இந்திய தூதரகம் தகவல். தமிழ்நாட்டில் ஊரடங்கிற்கு பிறகு கடைபிடிக்கப்பட வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து நிதித்துறை செயலாளர் தலைமையிலான வல்லுநர் குழுவின் இடைக்கால அறிக்கை முதலமைச்சரிடம் தாக்கல். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களது சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்ல சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பித்தது உள்துறை அமைச்சகம். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 35,000 தாண்டியது. விரிவான செய்திகள். ஊரடங்கு நாளை மறுநாள் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கு பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டிய அணுகுமுறை தொடர்பாக பிரதமர் நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தெலங்கானாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊரான ஜார்க்கண்டிற்கு செல்ல சிறப்பு ரயில் இன்று இயக்கப்பட்ட நிலையில் மற்ற மாநிலங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களை அவர்களது மாநிலங்களுக்கு அழைத்துச் செல்ல சிறப்பு ரயில்களை இயக்கலாமா என்பது குறித்து ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுடனும் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதேபோல் விமான போக்குவரத்து தொடர்பாகவும் அந்த துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியுடனும் பிரதமர் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான முனையங்களில் குறைந்த அளவிலான விமானங்களை இயக்குவதற்கு மட்டுமே அனுமதி அளிப்பது என்று விமான நிலையங்கள் ஆணையம் முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட 130 மாவட்டங்களை சிவப்பு மண்டலங்களாக அறிவித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது. தற்போதைய நிலையில் மே 3 வரை ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இந்த பட்டியலை அரசு வெளியிட்டுள்ளது. ஓரளவு பாதிப்பு கொண்ட 284 மாவட்டங்கள் 6 மண்டலங்களிலும் பாதிப்புகள் மிகவும் குறைவாக உள்ள அல்லது பாதிப்பே இல்லாத 319 மாவட்டங்கள் பச்சை மண்டலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை, நோய் பாதித்தவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை, தில்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், புனே, பெங்களூரு, அகமதாபாத், சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் அனைத்துமே சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 19 மாவட்டங்களும், மகாராஷ்டிராவில் 14 மாவட்டங்களும், தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களும், மேற்கு வங்கத்தில் 10 மாவட்டங்களும் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை 24 மாவட்டங்கள் 6 மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமே பச்சை மண்டலமாக தமிழகத்தில் உள்ளது. அஸ்ஸாமில் அதிகபட்சமாக 30 மாவட்டங்கள் பச்சை மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா 25 மாவட்டங்கள் பச்சை மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 21 நாட்களில் புதிதாக யாரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாத மாவட்டங்கள் பச்சை மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய பின்னர் கொரோனா வைரஸ் பாதிப்பு கொண்ட மாவட்டங்கள் விரிவாக வகைப்படுத்தப்பட்டு இந்த புதிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் அதிக அளவில் கவனம் செலுத்தி கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பகுதிகளை கண்டறியுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் 3 மண்டலங்களாக பிரித்து மத்திய உள்துறை அமைச்சகம் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கள நிலவரத்தின் அடிப்படையில் மாநில அரசுகள் கூடுதலாக சில பகுதிகளை சிவப்பு மண்டலங்களாகவோ ஆரஞ்சு மண்டலங்களாகவோ அறிவிக்கலாம் என்று கூறியுள்ளார்.
தற்போது சிவப்பு மண்டலங்களாகவோ ஆரஞ்சு மண்டலங்களாகவோ இருக்கும் பகுதிகளில் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மண்டலங்களில் வைரஸ் பரவும் சங்கிலியை உடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை வரையறுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை உள்ளூர் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமுமே வரையறுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் கூறியுள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்றும் மருத்துவ மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் போக்குவரத்தை தவிர வேறு எந்தவிதமான போக்குவரத்தும் அங்கு அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் மாநில அரசின் தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களது சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்ல சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே துறைக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் ஒரு சிறப்பு அதிகாரியை ரயில்வே நிர்வாகம் நியமிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பயணச்சீட்டுகள் விநியோகம் தொடர்பான விரிவான விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை ரயில்வே நிர்வாகம் வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்கள், நடைமேடைகள் மற்றும் ரயில்களில் பயணம் செய்யும்போது சமூக இடைவெளியையும் பிற பாதுகாப்பு நடைமுறைகளையும் கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கால் தெலுங்கானா மாநிலத்தில் சிக்கிய ஜார்க்கண்டைச் சேர்ந்த தொழிலாளர்களை அந்த மாநிலத்திற்கு அழைத்துச் செல்ல சிறப்பு ரயில் இன்று ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டது. ஹைதராபாத்திலிருந்து ஹாத்தியா வரை இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலில் சுமார் 1200 தொழிலாளர்கள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். 72 பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு பெட்டியில் இன்று இயக்கப்பட்ட ரயிலில் 54 பேர் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஒரு இருக்கையில் 8 பேருக்கு இடம் உள்ள சூழலில் 6 பேர் மட்டுமே அமர வைக்கப்பட்டனர். இந்த ரயில் இன்றிரவு 11 மணிக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் ஹாத்தியா ரயில் நிலையம் சென்றடையும். அங்கு சென்ற பின்னர் தொழிலாளர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்படவுள்ளனர். இதனிடையே கேரளாவின் ஆலுவாவிலிருந்து புவனேஸ்வருக்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்ட பின்னர் சமூக இடைவெளியை பின்பற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பது தொடர்பான பாதுகாப்பு வழிமுறைகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வகுத்து வருவதாக அந்த அமைச்சகத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் மார்ச் 16 தேதி முதல் நாடு முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்படும்போது மாணவ மாணவிகளின் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் கருத்தில் கொள்ளப்படும் என்று மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகங்கள், பல்கலைக்கழக மானியக்குழு, உயர்கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றால் வகுக்கப்பட்டு வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சக அதிகாரிகள் கூறியுள்ளனர். கொரோனா தொற்றால் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வரும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களை இந்தியாவுக்கு திரும்ப அழைத்து வருவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு பேசிய அவர், நாட்டில் தற்போது கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் சர்வதேச விமான சேவை தொடங்கியவுடன் இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அந்தந்த நாட்டு இந்திய தூதரகங்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் அமைச்சர் முரளிதரன் அப்போது குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள 32,000 இந்தியர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தாயகம் திரும்ப விருப்பமுள்ள இந்தியர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு நேற்று முன்தினம் இந்திய தூதரகம் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து நேற்று மாலை வரை ஒரே நாளில் 32,000 பேர் பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பித்தவர்களில் அவசர தேவை உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று இந்திய தூதரகம் கூறியுள்ளது. தற்போதுள்ள பயண கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு அடுத்த சில நாட்களில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாயகம் திரும்ப விரும்புபவர்கள் பதிவு செய்வதற்கான நடைமுறை மேலும் சில நாட்கள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1993 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கடந்த 24 மணி நேரத்தில் 563 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக 35,043 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் 8,889 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார். 1,147 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் தற்போது குணமடைந்தவர்களின் விகிதம் 3-7 உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலம் திரும்ப நடவடிக்கை எடுப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை இணைச் செயலாளர் புண்ணியா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நாளை மறுநாளுடன் ஊரடங்கு முடிவடையும் நிலையில் எந்தெந்த பகுதிகளில் ஊரடங்கை தளர்த்தலாம் மற்றும் எந்தெந்த பகுதிகளில் தொழில்களை தொடங்கலாம் என்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சண்முகம், தொழில்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எந்தெந்த பகுதிகளில் சிறு குறு தொழில்களை தொடங்கலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் மே 3 பிறகு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை வகுக்க அமைக்கப்பட்ட குழு தனது இடைக்கால அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று வழங்கியது. இது தொடர்பாக நெறிமுறைகளை வகுக்க கூடுதல் தலைமைச் செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் 17 பேர் கொண்ட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த குழு பல்வேறு துறை வல்லுநர்கள் மற்றும் அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்து இன்று இந்த குழு தனது இடைக்கால அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தது. கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சென்னையில் பரவல் தடுப்பு நடவடிக்கையை கண்காணிக்க வருவாய் நிர்வாக ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணனை சிறப்பு அதிகாரியாக தமிழக அரசு நியமித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு பிறப்பித்துள்ள பல்வேறு நெறிமுறைகளை எவ்வாறு செயல்படுத்தலாம் மற்றும் தடுப்பு நடவடிக்கை குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையருடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது குறித்தும் ராதாகிருஷ்ணன் அறிவுரைகளை வழங்குவார். சென்னையை 4 மண்டலங்களாக பிரித்து ராதாகிருஷ்ணனுடன் காவல்துறை உயர் அதிகாரிகளான மகேஷ்குமார் அகர்வால், அபாஷ்குமார், அமரேஷ் புஜாரி, அபேகுமார் சிங் மற்றும் கே பவானீஸ்வரி இந்த தடுப்பு பணியில் பணியாற்றுவார்கள் என்று அரசின் அறிவிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் குறைந்த பாதிப்பு உடையவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை தங்க வைக்கும் வகையிலும் சென்னை மாநகர பகுதிக்குள் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு கட்டிடங்களை மே 2 ஒப்படைக்க வேண்டும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டாக்டர் ஆர் கண்ணன். சந்திக்கிறார் கே அரவிந்த்குமார். இன்று மாலை 7:30 மணி முதல் 8 வரை நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் நிபந்தனைகளுடன் சிறு குறு தொழில் செய்ய ஊரடங்கு தளர்த்துவது குறித்து முதலமைச்சரிடம் விரைவில் தெரிவிக்கப்படும் என வணிகவரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச மளிகைப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவால் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் மெழுகுவர்த்தி தயாரிப்பு, கல்குவாரி, கட்டிட தொழிலாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இவர்கள் தங்கள் தொழில்களில் ஈடுபடும் வகையில் நிபந்தனைகளுடன் அனுமதி அளிப்பது குறித்து முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். பொதுமக்கள் எப்பொழுது ஒத்துழைப்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் விரைவில் பகிர்ந்தமாக முடிந்தவரை நான் முதலமைச்சரிடத்திலே வற்புறுத்துகிறேன். எங்களுடைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டமும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய இந்த மாவட்டங்களில் ஒருங்கிணைந்து எங்களுக்கு உத்தரவு வழங்க வேண்டும் என்பதற்காக நான் மிக தமிழக முதலமைச்சர் நான் வேண்டுகோள் விட்டுக் கொடுக்கின்றேன்.
திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 6 நாட்களாக யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மன்னார்குடி நகராட்சியில் திட கழிவு மேலாண்மை பணிகளுக்காக 22,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட 4 வாகனங்களை பயன்பாட்டிற்கு அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 29 பேரில் 16 பேர் குணமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மீதமுள்ள 13 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு மின் பொருளடக்க தயாரிப்பு குறித்து 3 நாட்கள் இணைய வழி பயிற்சி பட்டறை வரும் 4 தேதி முதல் 6 தேதி வரை நடைபெறவுள்ளது. தில்லியில் உள்ள ஆசியாவிற்கான காமன்வெல்த் கல்வி ஊடக மையத்துடன் இணைந்து நடத்தப்படும் இந்த 3 நாள் பயிற்சி பட்டறையில் திறந்த கல்வி வளங்கள் குறித்து பயிற்சி அளித்தல், கருத்து வரைபடங்களை டிஜிட்டல் முறையில் உருவாக்குதல், இலவசமாக கிடைக்கக்கூடிய மென்பொருட்களை பயன்படுத்தி மின் பொருளடக்க காணொலியை உருவாக்குதல் உள்ளிட்டவை குறித்து ஆசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. பல்வேறு துறைசார் வல்லுநர்கள் இணைய வழியில் இந்த பயிற்சியை வழங்கவுள்ளனர். தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கே பார்த்தசாரதி இந்த பயிற்சி பட்டறையை தொடங்கி வைக்க உள்ளார். புதுக்கோட்டை பகுதியில் ஊரடங்கு உத்தரவை இளைஞர்கள் மீறுவதை தடுக்கும் வகையில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அங்கு லாரி மார்க்கெட் பகுதிகளில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் காவல்துறையினரின் ட்ரோன் கேமராக்களை கண்டவுடன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இதேபோல் தொண்டைமான் நகர் பகுதியில் மொட்டைமாடியிலிருந்து சிறுவர்கள் கூட்டமாக பட்டம் விட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு ட்ரோன் கேமரா வந்ததைக் கண்டு முகத்தை மறைத்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அம்மாவட்டத்தில் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்த தொடங்கியதை அடுத்து சாராயம் காய்ச்சுதல் உள்ளிட்ட சமூக விரோத குற்றங்கள் நடக்காமல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உழைப்பாளர் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று மே தின கொடி ஏற்றப்பட்டது. தொழிலாளர் தினத்தில் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் இடதுசாரி இயக்கங்கள் சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக பேரணி மற்றும் ஊர்வலங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் மே தின செங்கொடியை கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் மே தின நினைவுச்சின்ன உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். உலகம் முழுவதும் கடந்த 4 மாதங்களாக அச்சுறுத்தி வரும் கோவிட்-19 பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுவரை 33,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 10,43,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். 2,34,000 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையில் 1/3 பகுதியினர் அமெரிக்காவில் உள்ளனர். அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 10,95,000 தாண்டிவிட்டது. அவர்களில் 1,52,000 பேர் குணமடைந்துள்ளனர். 63,850 பேர் உயிரிழந்துவிட்டனர். தொடக்கத்தில் பெருமளவு பாதிப்பை சந்தித்த இத்தாலியில் 2,05,000 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 76,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 28,000 நெருங்குகிறது. இங்கிலாந்தில் 1,71,000 பேர் பாதிக்கப்பட்டு 26,700 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் 2,39,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,37,000 பேர் குணமடைந்துள்ளனர். 24,500 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 1,67,000 பேர் பாதிக்கப்பட்டு 49,400 பேர் குணமடைந்துள்ளனர். 24,300 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியில் 1,63,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,23,500 பேர் குணமடைந்துள்ளனர். 6,600 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் பரவத் தொடங்கிய சீனாவில் 82,874 பேர் பாதிக்கப்பட்டு 77,640
42 பேர் குணமடைந்துள்ளனர். 4633 பேர் குணமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் 385 பேரும், பங்களாதேஷில் 168 பேரும், மலேசியாவில் 102 பேரும், ஆப்கானிஸ்தானில் 64 பேரும், இலங்கையில் 7 பேரும், மியான்மரில் 6 பேரும் கோவிட் 19 தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கோவிட் 19 தொற்று பரவியதற்கு சீனாவில் உள்ள ஆய்வகம் ஒன்றுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊகானில் உள்ள நச்சு உயிரியல் ஆய்வகத்திற்கு இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்திருப்பதாக கூறினார். இந்த ஆதாரங்கள் தற்போதைக்கு வெளியிட முடியாது என்றும் உரிய நேரத்தில் அதுபற்றி தெரிவிக்கப்படும் என்றும் செய்தியாளர்களுக்கு பதிலளித்த ட்ரம்ப் தெரிவித்தார். இதையடுத்து சீனாவுக்கு எதிராக அதிகப்படியான வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். சீனாவிற்கு அளிக்கப்பட இருந்த கடனையும் தாம் ரத்து செய்யப்போவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐசிசி ஆடவர் டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த இந்திய அணி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அணி தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. தற்போது உலக அளவில் எந்த விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறவில்லை என்ற போதிலும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதிமுறைகளின்படி 2016-17 ஆண்டிற்கான புள்ளிகள் அனைத்தும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெறப்பட்ட வெற்றிகளின் அடிப்படையில் 116 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா முதலிடத்திலும், 115 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 114 புள்ளிகளுடன் இந்தியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. தமிழகத்தில் இன்று தென் பகுதிகள், மலைப்பகுதிகள், டெல்டா மாவட்டங்களிலும், நாளை தென் தமிழகம் உட்புற பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு நாளை மறுநாள் முடிவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை. நாட்டில் கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள 130 மாவட்டங்களில் சிவப்பு மண்டலங்களாக அறிவித்தது உள்துறை அமைச்சகம். தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களாக அறிவிப்பு. சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாவட்டங்களை அடையாளம் காண வேண்டும், மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இந்தியா திரும்ப 32,000 மேற்பட்டோர் விண்ணப்பம், இந்திய தூதரகம் தகவல். தமிழ்நாட்டில் ஊரடங்கிற்கு பிறகு கடைபிடிக்கப்பட வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து நிதித்துறை செயலாளர் தலைமையிலான வல்லுநர் குழுவில் இடைக்கால அறிக்கை, முதலமைச்சரிடம் தாக்கல். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களது சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்ல சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும், வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பித்தது உள்துறை அமைச்சகம். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 35,000 தாண்டியது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.